மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் பேரன், முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மகன், கட்சியில் இளைஞரணி செயலாளர், அரசியலில் எம்எல்ஏ அவர் உதயநிதி ஸ்டாலின். 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் திரையுலக தயாரிப்பாளராக பொதுமக்களிடம் அறிமுகமானார் உதயநிதி ஸ்டாலின். ரெட் ஜெயின் மூவிஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை துவக்கி குருவி, சிவா மனசுல சக்தி உள்ளிட்ட படங்களை எடுத்தார். இதனைத் தொடர்ந்து கதிர்வேலன் காதல், மனிதன், நண்பேண்டா, நெஞ்சுக்கு நீதி, கழகத்தலைவன் என்று வரிசையாக பல படங்களில் நடித்துள்ளார். தற்போது மாமன்னன் படத்திலும், ராஜ்கமல் நிறுவனத்தின் பெயரிடப்படாத படத்திலும் நடிக்க உள்ளார். அரசியலை பொறுத்தவரை 2019 திமுகவின் இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் உதயநிதி. 2019 மக்களவை தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். தேர்தல் நேரத்தில் கலைஞரை போல் அடுக்குமொழியில் பிரச்சாரம், அனல் கக்கும் பொதுக்கூட்ட பேச்சுக்களை திமுகவில் இன்று யாரும் செய்ய முடியாத போது மாறிவரும் தலைமுறைகளுக்கு ஏற்ப உதயநிதி தனது பிரச்சாரத்தை தனித்துவமான பாணியில் மேற்கொண்டார். இவரது காமெடி கலந்த சமயோஜித பேச்சாற்றல் இளைஞர்களை மட்டுமல்லாது பெரியவர்களையும் வெகுவாக கவர்ந்தது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர் செய்த பிரச்சாரத்தில் குறிப்பிடத்தக்கது ஒற்றை செங்கல் பிரச்சாரம். அப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. போனா பார்த்தா பெரிய செவர் கட்டியிருந்தாங்க, காம்பவுண்ட் வால் 20 அடி உயரத்துக்கு, சரியா? உள்ள போய் பார்த்தா உள்ள இது மட்டும்தான் இருந்துச்சு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு 93,285 வாக்குகள் பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் உதயநிதி. இப்படியாக தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து வந்த உதயநிதி ஸ்டாலின் 2021 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் விக்ரம், லவ் டுடே உள்ளிட்ட பெரும்பாலான திரைப்படங்களை தயாரித்து விநியோகமும் செய்து வருகிறார். 2021 மே மாதம் முதல் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என பலரும் உதயநிதியை அமைச்சராக்க வேண்டும் என்று தீர்மானம், கோரிக்கை என்று பல வடிவில் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் திமுகவின் உட்கட்சி தேர்தலில் இளைஞரணி செயலாளராக 2வது முறையாக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக தற்போது அமைச்சராக பொறுப்பேற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இவருக்காக சட்டப்பேரவையில் பிரத்யேக அறை தயார் செய்யப்பட்டுள்ளது. திரையுலகிலும் கட்சியிலும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பல பொறுப்புகளை வகித்து வரும் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அமைச்சராக பயணத்தை தொடங்கியுள்ளார். இவரது பயணம் சிறக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள்.